ஸ்லோ மாதிரி நிறைய இருக்கும். பாடச்சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகள் ஆடையும் வண்ணமரங்கள் வளர்ந்தளகறிந்த வேளை மயிரம் பெரும்பாட கோடும் வேளமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசவாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலு உயமும் மூன்று கண்ணும் மும்மலச்சுவடும் இரண்டு செவியும் இரண்டு பொன்முடியும் இரண்ட முப்புலி மூலிகளும் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் என்ற கற்பகக்கழுவே முப்படம் நுகரும் மூஷிக வாகன சங்கப்பாடல்கள் அதிகமானக்கெல்லாம் பாடியிருக்கிறார். நெல்லிக்கனி அதிகமான
கொடுத்த அவருடைய ரங்கப்பாடல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களிலே இருக்குது. சங்க காலம் வந்து கடைச்சங்க காலத்தில் இருந்தவர். கடைச்சங்க காலம் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னரையே கிட்டத்தட்ட முடியுது. கிறிஸ்துக்கு வந்து 32 திருக்குளம் இறங்குகிறது. உக்கிரப்பளைவழி மன்னன் ஆட்சியிலே வந்து வரலாற்று செய்து சென்றது. அதுக்கு பிறகு எங்களுக்கு கடைச்சங்க காலத்தினுடைய வரலாறு இருக்கு. அதுக்கு பிறகு காலத்துக்கு வர சங்கம் நருவிய காலம். அந்த காலத்தில் பிறகு 3 சிலப்பதிகாரம் என்ற இலக்கியம் கண்ணகிங்கிய கதையெல்லாம் தருகிறேன். இங்கே ஔவையார் வந்து இந்த ஔவையார் அகவல் வாழ்ந்த ஔவையார் சீரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்றவருடைய காலத்தில் இருந்தவர் என்றும் இந்த ஔவையார் இந்த அகவலை பாட பிள்ளையார் துதிக்கை காலத்து முக்கியவரை கைக்காயிலாயன் தெரிவித்தார் என்று தான் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற வரலாறு.